வணக்கம் மாணவர்களே, இன்னைக்குரிய கட்டுரை பயிற்சிக்குரிய தலைப்பு வந்து மாணவர்கள் பலர் நூலகங்களுக்கு செல்லாததற்கான காரணங்களும் அவர்கள் நூலகம் செல்வதற்கு ஊக்குவிக்கும் வழிகளும். எல்லா கட்டுரைக்குமே முதல்ல வந்து ஒரு முன்னுரை எழுதணும். இங்கே நூலகத்தை பற்றி கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம நூலகத்தை பற்றி எழுதலாம். இல்லை நூலகங்களுக்கு சென்று நூல்களை படிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகளை பற்றியும் ஒரு குறிப்பு மாதிரி எழுதலாம். நூல் பல கல், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற நம் முன்னோர்களின் பொன்மொழிகளை பற்றி அறிந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் பலர் நூல் நிலையங்களுக்கு சென்று அறிவு தாக்கத்தை தீர்த்து கொள்ளாதது வருந்தத்தக்கது. இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து இப்போ காரணங்கள், என்னென்ன காரணங்களுக்காக நூலகம் போக முடியல? வீட்டு பாட சுமை. இன்றைய மாணவர்களுக்கு நிறைய வீட்டு பாடம் இருக்கிறதுனால அதை செய்து முடிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். அடுத்து அது மட்டுமில்லாமல் இணைப்பாட நடவடிக்கை, துணைப்பாட நடவடிக்கை மற்றும் பயிற்சி வகுப்புகள் இது இருக்கிறதுனால அதுவும் நேரம் இல்லாமல் ஆயிடுது. அடுத்து சமூக ஊடகங்களின் ஆக்கிரமிப்பு. சமூக ஊடகத்தில் மின் விளையாட்டு விளையாடுறது, இல்லை வந்து முகநூலில் வந்து நண்பர்கள் கூட நம்மளுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்வது, அடுத்து புலன மொழியாக நண்பர்களும் உரையாடுவது, இதனால் நமக்கு போதிய நேரம் கிடைக்கிறதில்லை. அடுத்து இணையம் வழியாக நூல்களை படித்தல். இப்போ நிறைய வசதிகள் இருக்குது. இணையம் வழியாக படிக்கும் பொழுது நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு நேரத்தை செலவழித்து நூலகத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருது. அடுத்து உரிய நேரத்தில் விருப்பமான நூல்களை பெற முடியாமல் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. நமக்கு ஏதாவது தேவையான புத்தகங்களை எடுக்கும் பொழுது அந்த நூலகத்துக்கு செல்லும் பொழுது அந்த புத்தகத்தை வேறு ஒரு நபர் எடுத்திருப்பாங்க, அதனால் அதில் நமக்கு வந்து சலிப்பு ஏற்பட்டுருது. கடைசிய சோம்பல். வீட்டிலேருந்து நூலகத்திற்கு போய் எடுத்துகிட்டு வந்து படிக்கணும்னா நமக்கு சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்குது. இத்தகைய காரணங்களால் நம்ம நூலகத்திற்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இப்போது அவங்களை எப்படி ஊக்குவிக்கணும் அவங்க போய் நூலகத்திற்கு போய் படிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். பள்ளிகளில் மொழி பாடங்களை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் சுவாரஸ்யமான நூல்களை பற்றியும் அவை கிடைக்கக்கூடிய நூல்களை பற்றியும் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். தமிழாசிரியர் அந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு எளிதாக இருக்கும், போய் நம்ம நினைத்த நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து அதிக நூல்களை வாசிக்கும் மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் சிறந்த புத்தக வாசிப்பாளர் என்ற சான்றிதழ் கொடுத்து கௌரவிக்கலாம். அடுத்து இரவல் வாங்கும் நூல்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். இப்போ அதிகப்படுத்தும் பொழுது நம்ம ஒரே நேரத்தில் போய் நிறைய நூல்களை எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம், அதனால் நம்ம இன்னும் ஆர்வத்தோடு நம்ம அங்கே போவோம். அடுத்து பெற்றோர் தாங்கள் வாசித்து அனுபவித்த நூல்களை பற்றி பிள்ளைகளிடம் கலந்துரையாடி அதை வாசிக்க ஊக்கப்படுத்தலாம். பெற்றோர்கள் ஏதாவது நூலை வாசித்துட்டு வந்து ஒரு பாதியை சொல்லும் பொழுது அடுத்த பாதியை வந்து நம்ம ஆர்வத்தோடு போய் படித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போய் நூலகத்திற்கு போய் நம்ம அந்த புத்தகத்தை எடுத்து படிப்போம். சரியா? நன்றி.